பார்க்கிறார்கோ மைசிலி பிராணசமா உயிருக்கும் உயிரான எனது சீதை எங்க இருக்கா உங்களுக்கு தெரியுமே நீங்கள் தானே யுத்தத்துல கலந்துட்டார் எதே ஏதோ நடத்திருக்குங்கிறது புரியறது அவர் தொண்ட தழுதழுக்க ராமபிரான பார்த்து சொன்னார் ராவணன் தான் சீதையை தூக்கிட்டு போயிட்டான் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நானும் முயற்சித்தேன் ஆனா என்னால முடியல கடைசியில என்னை சந்திரஹாசத்தால வீழ்த்தி கீழே தள்ளிவிட்டான் ஆனா கவனப்படாதப்பா விந்தம் அப்படிங்கிற முகூர்த்தத்துல தேவி அவன் தூக்கிட்டு போயிருக்கிறதுனால அதனுடைய பலன் யாருடையதோ அந்த பொருள் அவகிட்டயே வந்து சேர்ந்துரும் நீ மறுபடியும் சீதாதேவியை அடைந்து சந்தோஷமாக அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு ஆசிர்வதிக்கிற ஆயுஷ்மன் அப்படின்னு கூப்பிடுறார் அப்பா போகிற சமயத்துல கொடுத்த ஆசீர்வாதம் நிலைக்கும் எந்த குழந்தைக்கு ராமர் தசரதலை எப்படி பார்க்கிறோம் அது போலதான் ஜட்டாயுவ பார்க்கிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்படிங்கிறதுனால இவருடைய இப்போ இந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டார் எப்போ அப்பான்னு நினைக்கிறாரோ அப்பாவுக்கு என்ன கைங்கரியம் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும் இல்லையா கிரியைகள் கிரியைகள் பலவிதம் உண்டு பொதுவா பிராமணால் த்விஜாலுக்கு அவ தீட்சிதாளா இல்லை அப்படின்னு சொன்னா சாதாரணமாக செய்யக்கூடிய கிரியை ஒன்று உண்டு அநாகிதாக்னி ஆகிதாக்னியா யார் இருக்காளோ யஜ்ய தீட்சிதாள் அவளுக்கு செய்ய வேண்டிய கிரியை வேற இன்னொன்று பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த சம்ஸ்காரம் அப்பேற்பட்ட ஞான வைராக்கிய பக்தி பரிபூர்ணமா பிரபத்தையும் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்நியாச துண்ணாளுக்கு பண்ணக்கூடியதான சம்ஸ்காரம் அது அதீராமபிரா ஜட்டாயுவுக்கு தன் கையாலேயே பண்றார் தானே சித்தமூட்டி தானே ஒரு பட்சி தானே தூக்கி எறிஞ்சிட்டு போலாமே போல எப்படி மதிக்கிறாரு பாருங்க ஜட்டாயுவுக்கும் அதுவும் தன் கையாலேயே சம்ஸ்காரம் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தசரதற்கே கிடைக்கல தசரதற்கே கிடைக்கல ஜட்டாயுக்கு கிடைக்கிறது ஜட்டாயுனுடைய சரம சரீரத்தை கொண்டு வைத்து தானே தனக்கே எல்லாம் தெரியும் அவர் எல்லாம் செய்து முடித்து அனுப்பி வைக்கிறார் இந்த சரீரம் பஸ்மமாகி திவ்யமான சரீரத்துல ஜடாயு போறாராம் அப்படி அனுப்பி வைக்கும் போது எப்பேற்பட்ட யஜ தீக்ஷிதர்கள் பூர்வ புண்ணியத்தனால ஏறக்கூடியவர்கள் பூமி பிரதாயினாம் தான தர்மங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவெல்லாம் என்னென்ன கதிகளுக்கு போவாளோ அந்த கதிகளெல்லாம் எல்லாம் நீ அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா மோட்சத்துக்கு அனுப்புற மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு யோக்கியதை வேணும் எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட முடியாது மோட்சத்துக்கு எல்லாரும் போயிட முடியாது சொப்ரயாசாயில போகணும் அப்படின்னா ஆனா அனுப்பி வைக்கிறவா அனுப்பி வச்சா போயிடலாம் இல்லையா மயாத்வம் அபுத கச்சனோகான் அனுத்தமான பேர்பட்ட உத்தமமான லோகங்கள நீ அடைவாயாக நானு வைக்கிறேன் நீர் போம் மயத்துவம் அபியனுஜாத அம்மட்டிலும் இல்ல சம்ஸ்கிருத மயாவிர நான் சம்ஸ்காரம் பண்ணதுனாலையும் என் கையாலையே நான் அனுப்பி வைக்கிறதுனாலயும் நீ மோட்சத்துக்கு போனா என்ன அர்த்தம்னா மோட்சத்தோட கீ இவர்கிட்ட இருக்க மோட்சம் இவருடைய சொந்த சொத்தா இருந்தா தானே என் காற்றுக்கு நீ போன அனுப்பலாம் இல்லன்னு வச்சுக்கோ அங்கேயே போயிருக்க முடியாது திருசங்கூர் சொர்க்கம் மாதிரி அங்க இருக்கிறவா கல்தா தள்ளி அனுப்பிடுவா இல்லையா எப்படி போக முடியும் அப்போ மோட்சத்துக்கு பிரபுவா இவர் இருக்கிறார் மோட்ச பிரதனா இருக்கிறதுனால இவருக்கு ஒரு அனுப்புறார் சத்யோ முக்தி சத்யோ முக்தி உடனே பட்டுன்னு மோட்சத்துக்கு போயிடுறது ஜட்டாவினுடைய அபிப்பிராயத்தினால அவர் அதை விரும்பல ஏன்னா ராமரு சீதையும் பிரிஞ்சு இருக்கிற தருணத்துல இவர் போறதுனால அவருக்கு தோணுது ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் ஆர்தையும் பார்க்கணும்னு அவர் அபிப்பிராயப்படுறதுனால கச்ச லோகான்னு அனுத்தமானு அந்தந்த லோகத்துல நீ இருந்து கொண்டு சொர்க்கத்துல போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போறது அப்படிங்கிறது அதுக்குதான் முக்தி அப்படின்னு பெயரா அப்படி அனுப்பி வைக்கிறார் அப்படி அனுப்பி வச்சுட்டார் அடுத்த சீன் என்னன்னா லக்ஷ்மணா சீதை எங்கேன்னு தேடுவோம்டா அப்போ ராவணன் தானே அப்பஹரிச்சுட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுருத்தோம் அந்த ராவணன் எங்கே இருக்கான் அவன் ஊர் என்ன அவன் என்னுடைய பிரபாவம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு தேடிட்டு இப்படி வந்துட்டுருக்காராம் பாருங்களேன் எப்பேற்பட்ட மோக்ஷப்பிரதனா சர்வேஸ்வரனாக சர்வசக்தனா இருந்துண்டு ஒரு பக்ஷிக்கு கூட மோட்சத்தை கொடுத்துண்டு ஆனால் அந்த சீதை எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியாதான் ஆ அப்படி தேடிட்டு அப்படி வந்துன்னு இருக்கான் ஒன்றும் தெரியாத வர மாதிரி அப்படி வந்துட்டே இருக்கும்போதே சபரி அபியூபேயது சபரின்னு சொன்னாலே சபரினுடைய ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு வரார் மதங்கருடைய ஆசிரமம் தான் அது மதங்க முனிவர் அப்பேற்பட்ட குலபதி அவர் ஆசிரிய பல ரிஷிகள் அவ அவாவா குருவாக அவரை ஏத்துண்டு அவரோட கூட இருந்து கைங்கரியம் பண்ணேண்டு எல்லாமே கத்துண்டு அவரோட கூட இருந்துருக்கா சபரி ஒரு வேடுவ ஸ்திரீ வேடுவச்சு அப்படியே அடிச்சு அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய இந்த பன்றி இந்த முயல் மான் இவைகள்லாம் அடிச்சு சாப்பிட்டு இந்த கோரமான காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது அவன் மனசுக்கு அவள் அறியாம சித்த சுத்தி ஏற்படுறது இங்க ரொம்ப நிம்மதியா இருக்கேன் இந்த பிரதேசமே ரொம்ப சாந்தியா இருக்கேன் அப்படின்னு அவளுக்கு தோணித்து அங்கே பார்த்தா சில ரிஷிகள் எல்லாம் ஏதோ தபசு பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு இருக்கா இவர்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இவர்களெலாம் போகிறதையும் வரதையும் இதெல்லாம் பார்க்க பார்க்க இவருடைய மனசில் ஏதோ ஒரு தரிசனாதேவ சாதவகா ஏதோ ஒரு நிம்மதி ஏதோ ஒரு அலாத ஆனந்தம் கிடைக்கிறது அவளுக்கு தோணித்து இனி இந்த மிருகங்கள்லாம் அடித்து இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது பழங்கள் கிழங்கு இவைகளே சாப்பிடுவோம் அப்படின்னு தோணித்து மாறிக்கிறான் தானே மாத்திக்கிறாள் அவள் அறியாமலே மாற்றம் ஏற்படுறது இப்படியே இருந்துட்டே போதே இவாளுக்கு நாம ஏதாவது தொண்டு செய்யணும் கைங்கரியம் பண்ணுவோமே அப்படின்னு தோணித்து இப்படி காலையிலேயே இவர்கள்லாம் எழுந்து நதி தீரத்துக்கு போயிடுவாளா அப்புறம் ஆசிரமங்கள் எல்லாம் தான் இருக்கும் எல்லாம் பெருக்கி தொடைச்சி புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சு துளசியெல்லாம் பறிச்சு வச்சு பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணி வச்சு கோலங்கள்லாம் போட்டு தீபம் எல்லாம் ஏற்றி என்னென்ன கைங்கரியலாம் உண்டோ எல்லாம் பண்ணிட்டுருக்கா வழக்கமாக மதங்க முனிவர் கேட்டார் இதெல்லாம் யாருப்பா பண்ணுறா உங்களுக்கு தெரியுமா தெரியாது சுவாமி என்னவோ நாம வரைச்சியே எல்லாம் ரெடியாக இருக்கு பார்க்குறோம் அப்போ யாராவது இதை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அவள் ஏன் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவளுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும் யாருக்கிட்டையும் எந்த கைங்கரியத்தையும் சும்மா வாங்கிக்கூடாது இல்லையா யாரு விசாரி அப்படின்னார் மதங்க ஒரு சமயம் இவர்கள்லாம் சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரம் வந்துட்டு பார்த்தா அந்த சபரி அங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சு சபரி அழிச்சுண்டார் மதங்க முடிவர்கிட்ட இந்த பாட்டி இவதான் எல்லாம் பண்றா அப்படின்னதுமே அவரை பார்த்து கேட்டார் ஏமா உனக்கு என்ன வேணும் என்ன வரம் வேணும் சபரி விழுந்து நமஸ்கரிச்சா கைய கூப்பிட்டு சொன்னான் அடியாளுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் தெரியாது சுவாமி ஏதோ எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோணித்து அதனால பண்றேன் அதனால எனக்கு ஒரு ஏதோ சாந்தி கிடைக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா அப்படியா சரி இருந்துச்சு கைங்கரியம் பண்ணிடுச்சு அப்படின்னுட்டார் பல வருஷ காலங்களும் ஓடுறது இதே போல எல்லா சுஷ்ஷாலும் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ரொம்ப பரபரப்பா இருக்கிறார்கள் உள்ள போகிறான் வெளியில வரா எல்லாருமே பரவசமா இருக்கிறத பார்த்ததும் சபரி அவர்களை பார்த்து கேட்டா ஏன் எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காளியே என்ன விஷயம் உனக்கு தெரியாதா சபரி நம்ம குருநாதர் இன்னைக்கு கிளம்ப போறாரா அதுதான் எங்கெல்லாம் பரவசமா இருக்கும் என்ன படுறதுன்னு புரியாம இங்கும் இங்கும் போயிட்டு இருக்கோம் குருநாதர் உள்ள இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு சிஷாலையா கூப்பிடுறார் அவ வாழ்க்கை கூப்பிட்டு அவ வாழ்க்கை அனுகிரகம் பண்றார் ஒவ்வொருத்தரையா கூப்பிடும்போது அவார் அவா போய் போய் நமஸ்காரம் பண்றா ஏன்பா உனக்கு என்ன வேணும் ரொம்ப தாரித்யத்தினால கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும் உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்பா தனதா சமிருத்தி கிடைக்கும் சந்தோஷமாக இருப்ப போய் வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் ஏன்னா எப்போதுமே பெரியவாழ்லாம் தங்களுடைய என்னென்ன புண்ணியங்கள் பாப்பங்கள் உண்டோ எல்லாத்தையுமே உதறிட்டு போயிடுவாள் தானே தப்போ மகிமை நிறைய இருக்கு எல்லாத்தையும் சிஷாளுக்கு கொடுத்துடுவோமே அப்படின்னு தோணித்து அவருக்கு இன்னும் சில பேரை கூப்பிட்டு அவளுக்கு எல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்டு அவ வாளுக்கு கொடுத்துட்டே இருக்கான் ஒரு சிஷுன்னு சொன்னா எனக்கு நல்ல வாக்கு வலிமை வேணும் நன்னா பேசணும் எந்த சபையில போய் நான் பேசினாலும் என் வாக்கு தான் ஜெயிக்கணும் அப்படின்னதும் உனக்கு அப்பேற்பட்ட ஒரு சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்பிட்டார் இன்னொரு சிஷ்யன் அவனே எனக்கு அஷ்டமகா சித்திகள்லாம் வேணும் அப்படின்னதும் மறைந்து தோன்றது திடீர்னு லேசாகிறது திடீர்னு வெயிட் ஆறுது முதலிதானே என்னென்ன மகிமைகள்லாம் உண்டோ அனிமா லகிமா முதலமைகள் எல்லாம் உனக்கு உண்டாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் எத்தனை சிஷ்யால் இருக்காலும் அத்தனை பேருக்கும் அனுகூகம் பண்ணிட்டார் ஒரு மனசுல குறை என்கிட்ட முக்கியமான ஒரு வஸ்து வச்சுன்னு இருக்கேனே இதை எவனுமே கேட்க மாட்டேன்றானே இருக்கட்டும் அதுக்கு யோக்கியத்தை தான் கொடுக்கணும் கண்ட பேருக்கு கொடுத்துட முடியாது இல்லையா காத்துன்னு இருக்கிறார் எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்துட்டு போயிட்டா மிச்சம் யார் இருக்கா சபரி தான் நின்று இருக்கா அவளை உள்ள அப்படின்னா சபரி அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணார் சபரியை பார்த்து கேட்டார் அம்மா உனக்கு என்ன வேணும் குருநாதா தங்களை முதல் நாள் நான் சந்திச்சேனே அன்னைக்கும் இதே தான் கேட்டேன் அப்போதும் எனக்கு கேட்க தெரியல இப்போதும் அதே தான் சொல்றேன் நீங்களா பார்த்து எனக்கு எது தகுமோ அத உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டுண்டா அவளுடைய அந்த சொல்ல கேட்ட உடனேயே இருக்க மனசு உளிர்ந்து பொய்த்து உத்தமமான யோகியதையுடைய ஒரு சிஷ்ய இவ தான் அப்படின்னு புரிஞ்சுண்டா சபரிய கிட்ட அழைத்து அவளுடைய காதல தாரக மந்திரத்தை ஸ்ரீ ராமநாமத்தை உபதேசம் பண்ணார் சுவாமி எனக்கு எந்த யோகியதையும் இல்லையே எனக்கு இதை எப்படி பண்ணணும்னா எப்படி வேணாலும் பண்ணுமா ந தேச கால காலநயமாகா சௌச்சா சௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனா சங்கீர்த்தனாதேவ ராமராமேதி முச்சதே எந்த தேசத்துலையும் எந்த காலத்துலேயும் எப்படியும் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கலாமேம்மா அதனால நீ மாட்டுக்கு எப்போது பார்த்தாலும் இந்த ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே அம் சரி ஏதாவது அர்த்தம் உண்டா அர்த்தம் என்ன சுவாமி இதுக்கு அர்த்தமா சபரி அர்த்தம் வீடு எங்க தேடிண்டு வரும்மா ஒரு நாள் உன தேடிண்டு வரும் அப்படின்னு பரமானுகிரகம் பண்ணார் உடனே குருநாதர் அந்தர்தானம் ஆறார் அதை பார்த்துட்டு இருந்த இவள் அன்று முதற் கொண்டு இவர் பிராணனை வச்சுருக்கிறதே குரு போன அப்புறமும் கூட அந்த அர்த்தம் வரும்னு சொன்னாரே குருநாதர் அர்த்தம் வரும்னு சொன்னாரே நம் குருநாதர் அப்படின்னு நினைச்சிண்டு தினமும் ராமநாமத்தையே ஜப்பிம் பண்ணின்றிருப்போ நிறைய கிழங்குகள் பழங்கள் இவ எல்லாம் பம்பாநதி இருந்து பறிச்சுண்டு வந்து வச்சுட்டுருப்போம் இந்த டேட்டுக்கு வருவார் இந்த டைமுக்கு வருவார்னு சொல்லலையே குருநாதர் எப்போ வருவோ தெரியாது பதிமூணு வருஷம் ஆயிடுது இப்போ தலைமுடியெல்லாம் நெரைச்சி போய் உடம்பெல்லாம் சுருங்கி போய் கையும் காலும் ஆடிண்டு வயதான நிலைக்கு வந்துட்டா சபரி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவளுடைய ஒரு ஸ்ரத்தையை பாருங்கோ ஒரு நாள் கூட தவற மாட்டாளாம் தினமும் போய் பம்பா நதி தீரத்திலேருந்து பழங்கள்லாம் பறித்து வச்சு ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பண்ணி கோலம் போட்டு பூ மாலை கட்டி வைத்து என்னைக்கு வருவரோ என்றைக்கு வருவரோ என்னைக்கு வருவரோ அப்படின்னு அவளுடைய அந்த ஒரு அது ராமருக்கு ஸ்ரத்தாண்டி அவர் போயிடுவார தாண்டிட்டு பார்க்காம போயிடுவாரி மெனக்கட்டு தேடிண்டு வரார் வாசல்ல விளையாடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்து கேட்கிறார் சபரி வீடு எங்க இருக்கு ஆசிரமம் எங்க அப்படின்னு உடனேயே அதுக்கு ஒரே சந்தோஷம் கூட்டமாக ஓடி வந்தது இந்த பாட்டி அடிக்கடி ராமநாமம் சொல்ல சொல்லி இந்த பழங்கள்லாம் கொடுப்பா அது தெரியும் அவளுக்கு நீங்கள் ரெண்டு பேர் வருவான்னு காத்துருக்கலே அர்த்தம் வரும் அர்த்தம் வரும்னு காத்துன்ட்ருக்கல அந்த ராமபிரான் சுவயமே வரார் அப்படின்னதும் இன்னைக்கு பரவசம் ஆயிடுச்சு ஒரே சந்தோஷம் சபரிக்கு ராமர் அங்கேந்து வீசி நடந்து கோதண்ட பாணியாக அப்படி வரக்கூடியவர் சபரினுடைய ஆசிரமோ சின்ன குடிசை இவரோ ரொம்ப உயரமாக இருக்கார் முதுகு வளைஞ்சு வந்து சபரினுடைய ஆசிரமத்துக்கு திண்ணையில அமர்ந்துட்டார் முழங்கால் மட்டும் புழுதி மானை தேடுறதுக்காக கலைவனவர் தானே மான் பின்னாடி ஓடி 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 அப்புறம் ஆற்றுக்கு வந்தால் ஆசிரமத்தில் சீதையை காணலே அப்படின்னதையும் சீதையை தேடி 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 ஓடி வந்து இன்னும் ஒரு இடத்துல உக்காரலை இப்போதான் உக்காரார் இப்படி பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார் நேர என்ன பண்ணால் பார்த்த ராமஸ்ய லக்ஷ்மணி உரிமையா இந்த பாட்டி ஸ்ரீராமருடைய அடியில் உட்காந்துண்டு ராமருடைய ஸ்ரீசரணத்தை தூக்கி தன் மடியில வச்சுண்டு பிடிச்சி விட ஆரம்பிச்சிட்டான் லக்ஷ்மண சுவாமி பக்கத்தில் பார்த்துட்டே இருந்தாரா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பாத சேவை பண்ணுறதுக்கு ஏதோ சீதாதேவி பண்ணது தானே அதுக்கப்புறம் யார் பாத சேவை பண்ணா இப்படி ஓடி 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 வந்திருக்கிற ராமருக்கு இவர் திருவடி சேவை பண்றாளே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள திருப்தி அவருக்கு ராமருக்கு பாத சேவை பண்ணிட்டே இருந்த இந்த பாட்டி பாட்டுன்னு இப்படி திரும்பினா அடையே நீங்க நிக்கிறலே நீங்களும் சுத்தம் உட்காந்துக்கணும் இல்லை இல்லை அண்ணாக்கு சமமா எப்படி நான் உட்காருறது நான் உட்காருறேன் அப்படின்றார் இவர் ராமர் சொன்னார் இல்லை இல்லை நீ உட்காருப்பா பாட்டி விடமாட்டான் விட விடமாட்டா உட்காரு அப்படின்னு லக்ஷ்மணரும் உட்கொரு லக்ஷ்மணருக்கும் பாதசேவை பண்ணுறான் லக்ஷ்மண சேச்சி நீ எப்படி இருக்கம்மா அப்படின்னு கேட்குறார் பாட்டியை பார்த்து விசாரிக்கிறார் எப்போதுமே வயசானவாளை பார்த்தா விசாரிக்கணும் பேசணும் அவ எதிர்பார்ப்பா அதை மேலும் தேடி வந்திருக்காரு இல்லையா அதனால அவரை பார்த்து விசாரிக்க தொடங்கினார் கூப்பிடுறார் எப்படி கூப்பிடுறார் பாருங்கள சீதைய கூப்பிடறது மாதிரி கூப்பிடுறார் அழகா பேசக்கூடிய விளையா என்ன அழகா பேசக்கூடிய விளையா இது வரைக்கும் அவர் பேசவே இல்லையே பேசவே இல்லையே எப்படி அழகாக பேச போறான்ங்கிறத பாருங்கோ விசாரிக்கிறான் கச்சித்தே நிர்ஜிதா விக்னாக विघ्नमिलामः तपसे एल्लां नडकरद कच्चित्ते वर्धते तपः कच्चित्ते नियमक्रोधः आहारश्च तपोधने कच्चित्ते नियमाः प्राप्ताः कच्चित्ते मनसः सुखं कचित्ते गुरुशुश्रूषा सफला शारुभाषिणी எல்லா தபசும் நிர்விக்ரமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியம் கோபம் கண்ட்ரோலில் இருக்கணும் காம ஏஷ குரோத ரஜோகுண சமுத்பவகா அப்படிங்கிறான் இல்லையா பகவான் காமம் கோபம் ரெண்டுமே ரெண்டு சத்ரு தான் வயசாயிடுது அப்படின்னு சொன்னால் காமம் தானாகவே அடங்கிடும் ஆனால் கோபம் இன்னும் ஜாஸ்தியாகிடும் வயசானவாளுக்கு வயசானவா பேர்பட்ட கோபம் காட்டுறா அப்படின்னு சொன்னால் ஏதோ பாவம் வயசானவா அவ வந்து ஏதோ பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கணுமே தவிர தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கணுமே தவிர வயசான உங்களுக்கு இப்போ ஏற்பட்ட கோபம் வந்தால் சின்ன வயசுல எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படின்னு கிளம்ப கூடாது அப்படின்னு கிளம்ப கூடாது இல்லையா சின்ன வாழலாம் எதுவும் தெரியாமல் ஏதோ வயசானவா பேசுகிறா அப்படின்னு போயிடணும் கச்சித்தே நியதக் குரோதா கோபம் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும் ஆஹார சத போதனே நியமப்படி ஆகாரம் எடுத்துக்கிறலாம் எல்லாமே எதற்காக இப்போ ஏற்பட்ட தபசு இப்போ ஏற்பட்ட ராமநாம நிஷ்ட இதெல்லாமே எதற்காக அப்படின்னா மனச சுகம் மன நிம்மதி இருக்கணும் மன நிம்மதிக்காக தான் நாம் செய்யக்கூடிய எதுவுமே மனசு சௌக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியமான பேசிக் திங் எது அப்படின்னா குரு சுசுரூஷ அப்படிங்கிற எண்ணம் வேணும் எதை நாம் செய்தாலும் குருவுக்கு சுப்ரீதமா இருக்கா குருவுக்கு சுப்ரீதமா இருக்கா நாம் இதை செய்தா நம் குருநாதர் பிரசன்னம் ஆவரா அவருக்கு பிடிச்சத நாம செய்யறோமா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள கேட்டுக்கணும் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா அது சஃலமாயிடுதா உங்களுடைய தபசு சஃலமாயிடுதா அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே என்னமோ அவர் மாட்டுக்கு சொல்லிவிட்டு போயிட்டார் உட்காந்துட்டு ராம ராமான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எப்போது சஃபலமாகுமோ தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்புவா இல்லையா பொதுவாக வயசான அது மாதிரி பாருங்கோ பாருங்க ரொம்ப பதில் சொன்னான் உன் தபசு சஃபலமாயிருத்தா அப்படி தானே கேட்டார் கேட்ட உடனே இவன் சொல்றா அத்திய தவ சந்தர்ஷனே மயா தப்சித்தி தேவவரே ராமா பூஜிதே புருஷர் சபா க்ஷணம் தங்களை தரிசனம் பண்ணேனோ அந்த க்ஷணமே எனது தபசு சித்தியாயிடுச்சு உங்களை பூஜிக்க கிடைச்சதே எங்களுக்கு ஏன் பாட்டி நானே நாட்டு நகரம் எல்லாத்தையும் எழுந்துட்டு அப்பாவையும் கொடுத்துட்டு மனைவியில் இழந்துட்டு ஏதோ பரி தவிச்சுட்டு வர என்னை பார்த்ததுனால தபச சத்தி ஆயிடுத்துன்றே வரே ராமா பாத்தேல ராமாயணத்துல ஆடியிலேந்து பார்த்தோன்னா மனுஷன் மனுஷன் அரண் அரன்னே எல்லாரும் சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது இங்க ஒருத்தி தைரியமா ராமரையே நிற்க வச்சுட்டு ராமரையே பார்த்து தேவ வரே நீ தேவாதி தேவன் இல்லையா அப்படின்ட்டா அப்படின்ட்டா பார்த்தேடா பூஜை தே புருஷர் சர்பா அப்படின்னு உடனே தான் அவளுக்கு ஞாபகம் பண்ணிட்டு பூஜையே நாம பண்ணலையே பூஜை பண்ணாங்களையே நாம சொல்றோமே அப்படின்னு தோணித்து சித்த இருங்குதோ வந்துட்டேன் அப்படின்னு குடுகுடுன்னு உள்ள ஓடினா கூடையில நிறைய பழங்கள்லாம் பறிச்சு வச்சிருக்கா அதை கொண்டு வந்து ராமருக்கு சமர்ப்பிக்கிறா ராமர் ஆசையா சாப்பிட்றார் எதுவுமே வாங்கிக்க மாட்டார் அவர் கையை மாட்டான் ஒரு கால் கையை நீட்டுனா கொடுக்கறதுக்காகத்தான் நீட்டுவாரே தவிர வாங்கிக்க மாட்டாராம் என்னாச்சு அவ கொடுக்குற ஒரு பக்தி அவ கொடுக்குற ஒரு து விவிதம் வன்யம் சஞ்சிதம் புருஷர் ஷபா இதை எல்லா பழங்களும் கொண்டு வந்திருக்கல இதெல்லாம் நம்ம தான் காய்க்கிறதோ இல்லையே நம்மத்தில் கொ கொள்ளையில காய்க்கிறதே இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது நான் இதெல்லாம் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்து இந்த மரத்தில் தான் நன்னா இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன் பரீட்சிய பரிபக்ஷே அதனால அந்த பம்பா நதி தீரத்தில் இருக்கே அங்கே அவ்வளோ தூரமா அவ்வளோ தூரமா பம்பாயா ஸ்தீர சம்பவம் அங்கேந்து பறிச்சுட்டு வர ஓஹோ இதுதான் நீங்க சாப்பிடுவேன் டெய்லி இதுதான் சாப்பிடு நானா நான் வெறும் சரகு இவைகளே கற்கு வாழ போட்டு தவாச்சே சே புருஷ வியாக்ரா தங்களுக்காகவே தான் கொண்டு வர எனக்காகவா எனக்காகவா தினமும் பம்பா நதி தீரத்திலேந்து கொண்டு வர ஆமா அப்படின்னதும் தன்னறியாம கை நீண்டுத்தான் அவருக்கு தன்னறியாமல் கை நீள்றது அந்த பழத்தை வாங்கி தானும் சாப்பிட்றார் லக்ஷ்மணருக்கும் கொடுக்குறா லக்ஷ்மணரும் அந்த பழங்களை சாப்பிட்றா எழுந்து கொண்டா இந்த பாட்டி சபரி நான் பிராணனை வச்சுட்டு இருக்கிறதே தங்களுடைய இந்த வருகைக்காகத்தான் தங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு அது கிடைச்சிருது இந்த ஆசிரமத்தை பாருங்கோ என் குருநாதர் இருந்த இடம் என் குருநாதருடைய சாநித்தியம் அத்தியாபி இருக்கிறது தெரியறது பாருங்கோ அவருடைய மரபுரிய அன்னைக்கு நினைச்சு இங்க ஓனத்தினே அது ஈரம் சொட்ட சொட்ட இன்னைக்கும் இருக்குப்பார் அவர் அக்னி பேர்பட்ட அக்னி இங்க மூட்டினாரு இந்த அக்னி இன்னிக்கும் இந்தனமும் போடாமலேயே வளர்ந்துட்டு இருக்கிறத பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் காற்றார் இந்த சபரி சீத்த இருங்கோ அப்படின்னு இவர்களை நிக்க வச்சா கணுகளை மூடி பத்மாசனத்துல அமர்ந்து இப்படி உக்காந்துட்டதும் ராம 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 அப்படின்னு எந்த ஒரு தாரக மந்திரத்தை குருநாதன் உபதேசித்தாரோ எந்த தாரக மந்திரத்தை எப்போதும் வாய் ஒயாமல் சொல்லிக்கொண்டிருந்திருந்த பிரயோஜனம் ராமபிரானையே பிரத்யக்ஷமாக பார்த்தாலோ அந்த ராம பிரம்மத்தை எதிரில் நிற்க வச்சுட்டேன் இவருடைய தபஸு அப்படியே தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அப்படியே தனது அக்னியினாலேயே தன் சரீரத்தை பஸ்பமாக்கிட்டு கிளம்பிட்டான் இங்க என்ன இவர் உக்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கார் அவ்வளவுதான் ராமர் இந்த மோட்சம் கொடுக்கறது மயாத்தம் அபுஞாத்தகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அனுப்புறதுலாம் கிடையாது மோட்சத்தை அவன் எடுத்துட்டான் ஏன்னா குரு கிருபைக்கு பாத்திரமானவோ எப்ப குரு கிடைச்சுட்டாரோ அப்போ மோட்சம் சொந்த சொத்தாயிடுது அவளுக்கு போகணும் அப்படின்னாலும் ஏதோ சிவபக்தாள்னா கைலாசப் பிராப்தி அடைஞ்சா அப்படின்பா ஏதோ விஷ்ணு பக்தாள் அப்படின்னா பரமபதத்தை ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தா அப்படின்பா நிகாவா ஜாகிரதையா வால்மீகி சொல்கிறார் துணியம் சபரி ஸ்தானம் ஜகாம ஆத்ம சமாதினா எத்தனை விஹரந்தி மகர்ஷயா பேர்பட்ட ஒரு கதி சபரி அடைஞ்சால் என்ன கத்திய அடைஞ்சாள்னா ஆச்சாரியன் திருவடி அடைந்தாள் மகர்ஷிகளை எப்பேற்பட்ட மதங்கர் எங்க இருக்காரோ அங்க போயிட்டாராம் நீங்க சொன்னே அர்த்தம் தேடி வரும்னு சொன்னேலே அந்த அர்த்தம் ஸ்ரீராமபிரான் என்ன தேடி வந்தான் சுவாமி அப்படின்னு போய் குருநாதனிடத்துல சொல்லிக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்னா அவளுக்கு குரு கிருப்பையினால் ராமருடைய சன்னிதானத்திலேயே அப்படி சமாதியில் இருந்து தனது சரீரத்தை தள்ளிவிட்டு பொசிக்கிட்டு குருநாதன் திருவடியை சேர்ந்தாள் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமர் சபரி மோக்ஷ சாட்சி பூதனாக இருந்து அங்கிருந்து கிளம்பினார் நதி தீரத்துக்கு அப்படின்னு ஆரண்ய காண்டம் இதுவே மோட்ச காண்டம் சபரி மோட்சம் ஜடாயு மோக்ஷம் என்று மேலே கிஷ்கிந்தா காண்டம் நாளைய தினம் தொடங்கலாம் जानकी जानकीकांतस्मण जय जय राम राम हरे राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे <laughs> प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रय